ஹலோ நண்பா நண்பர்ஸ், வெல்கம் டு வாட்சி செஞ்சிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம். ஒரு புகழ்பெற்ற ஒரு கொலை வழக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1950களில் நடந்த ஒரு கொலை வழக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸில் ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லைனா வந்து டிஎன்ஏ அனாலிசிஸில் வச்சுக்கிட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டெக்னாலஜிஸோட யூஸ் எதுவுமே இல்லாமலே ஒரு பெரிய வழக்கை வந்து முடிச்சு வச்சாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாடு போலீஸ்னு சொல்ல முடியாது, மெட்ராஸ் ஸ்டேட் போலீஸ் வேணால் சொல்லலாம். ஏன்னா அப்போது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்ற பேரே கிடையாது. சரி வாங்க அந்த வழக்கை பற்றி பார்க்கலாம். அந்த வழக்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆளவந்தார் வழக்குங்க. அதாவது 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1952 சென்னை எக்மோர்லேருந்து தனுஷ்கோடை வரை போகக்கூடிய இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ், அதாவது இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ்ன்றது சென்னை எக்மோரில் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலி சிலோன் வரைக்கும் போகும், அதாவது கொலம்போ வரைக்கும் போகும். தனுஷ்கோடி வரைக்கும் ட்ரெயினில் வந்து இறங்கிட்டு அங்கே வந்துட்டு போட்டை பிடிச்சி தலைமன்னாருக்கு போயிட்டு தலைமன்னாரில் திருப்பி இன்னும் ஒரு ட்ரெயினை பிடிச்சி கொலம்போ தான் போகணும் அந்த பேசஞ்சர்ஸ்லாம். ஸோ இந்த ட்ரெயினில் 3வது கிளாஸ் அதாவது 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் டிடிஆர் உள்ளே ஏறி உள்ளே போனவனுமே பேசஞ்சர்ஸ் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சீட்டுக்கு அடியில் பார்த்தா ஒரு பச்சை கலர் பொட்டி இருக்குது. ஸோ போலீஸை வர வைக்கிறாங்க. இதன் டைம்லேயே வந்து மானாமதுரையை வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிடுது அந்த வண்டி. ஸோ மானாமதுரையில் வந்து ஆக்சுவலி போலீஸ் ஏறுறாங்க. போலீஸ் வந்து பேசஞ்சர்ஸ் முன்னாடி வந்து அந்த பொட்டியை திறக்கிறாங்க. பொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தலை இல்லாத முண்டம், கை கால்லாம் வெட்டப்பட்டிருக்கு. நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நெஞ்சு பக்கத்தில் வந்து அடிபட்டிருக்கு. அப்புறம் சர்க்கம்சைஸும் பண்ணப்பட்டுள்ள ஒரு தலை இல்லாத ஒரு டார்சோ கிடைக்குது, அதாவது ஒரு முண்டம் கிடைக்குது. சரி இது ஒரு பக்கம். இதே டைமில் சென்னையில் வந்துட்டு ஒரு அம்மா ஓடி வந்து தன்னோட புருஷன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமநாத ஐயர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு அவர் அவங்க ஹஸ்பண்ட் ஆளவந்தாருன்ற பேர் கொண்ட அந்த ஹஸ்பண்ட் வேலை பார்த்த ஜெம் அண்ட் கோ அப்படின்ற பேனா விற்கிற அந்த கடைக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து கண்ணஞ்செட்டி கீழே வந்து இவர் வந்து சேல்ஸ் பர்சனாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பார் இந்த ஆளவந்தாருன்ற ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட விசாரணை பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 28ஆம் தேதி நம்ம கடைக்கு வந்து தேவகி மேனன் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்திருந்தது. அவர் வந்து அந்த பொண்ணு வந்து நம்ம ஆளவந்தாரை வந்து மீட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா தான் போனாங்க அப்படின்ற மாதிரி கண்ணன்செட்டி அவர்கள் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து ராமநாதன் ஐயருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அடுத்த நாள் வந்து இவருக்கு அந்த நியூஸ் வந்துடுது, அதாவது மானாமதுரையில் வந்து ஒரு தலை இல்லாத முண்டை கிடச்சிருக்கு அப்படின்னு. இவர் யோசிக்கிறார், ஒரு வேளை வந்து நம்ம தேடிட்டுருக்க இந்த ஆளவந்தார் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதன் வேலையில் நியூஸ் பேப்பர்லாம் வந்து பிஸ்னஸ் மேன் தொலைஞ்சு போயிட்டாருன்ற மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாத ஐயர் இன்ஸ்பெக்டர் அவர்கள் வந்து அந்த தேவகி மேனன்றவங்க எங்கே இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி ராயபுரத்தில் இருக்கிற அவங்க வீட்டை போய் பார்க்குறாங்க. வீட்டில் போய் உள்ளே போய் பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை, ஆனால் வீட்டில் வந்து ரத்தம்லாம் இருக்குது. ஸோ இந்த தேவகி மேனனுக்கும் நம்ம ஆளவந்தாருக்கும் எதுவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அப்படியே, அதாவது ராமநாத ஐயர் வந்து சந்தேகப்பட்டு உட்காந்துருக்காரு. இதன் பார்க்கல ஜெயராமன் ஐயர் சொல்லிட்டு அந்த ராயபுரத்தில் வந்துட்டு அவர் வந்து இப்படியே இந்த விசாரணை எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த ராயபுரம் பீச் பக்கம் வந்து போயிட்டே இருக்கும்போது உருண்டையாக ஒரு ஐட்டம் தெரியுது. என்னடா இது பெரிய ஐட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு ப்ரௌன் கலர் சட்டையில் ஏதோ உருண்டையாக யாரோ வந்து மடித்து வச்சுருக்காங்க. சரி அது என்ன அதுன்னு எடுத்து பார்த்தா உள்ளே வந்து ஒரு தலை இருக்குங்க. இதை வந்து அவர் வந்து ராமநாத ஐயர்கிட்ட சொல்ல ராமநாத ஐயருக்கு இப்போ புரிஞ்சு போச்சு என்னன்னா, அங்கே கிடச்ச முண்டமும் இதுவும் வந்து ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இதன் வாக்கில் என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மானாமதுரையில் கிடச்ச பாடி, அதாவது ஹெட்லெஸ் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட்டில் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முஸ்லீமாலோட ஒரு பாடியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வந்து சர்க்கம்சிஷன் பண்ணியிருக்காங்க, சுன்னத் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த பாடியில் இருக்கிற அந்த காலில் வந்து ரெண்டு சாக்ஸுமே வந்து கிரீன் கலரில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொடுத்துருந்தார். ஸோ அதன் வாக்கிலேயே தான் அந்த கேஸை வந்து மானாமதுரையில் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரியே நம்ம ராமநாத ஐயருக்கு தெரியுன்றதுனால, அதாவது நம்ம இன்ஸ்பெக்டர் மெட்ராஸோட இன்ஸ்பெக்டருக்கு தெரியுன்றதுனால அவர் வந்து அங்கே குவார்டினேட் பண்ணிவிட்டு அந்த டார்சோ, அதாவது அந்த முண்டத்தை வந்து சென்னையில் இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு இன்னொன்று
ஒரு ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸரை வச்சு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதில் அவங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுது, என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தலையும் இந்த பாடியும் வந்து ஒரே மனுஷனோட சேர்ந்தது தான் சொல்லிட்டு, அப்புறம் வந்து இந்த பாடி வந்து ஆக்சுவலி 42 இயர்ஸ் ஓல்டோட ஒரு பர்சன் கொண்ட, அதாவது 42 இயர்ஸ் ஓல்டு கொண்ட ஒரு பர்சனோட பாடி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டமில் சொன்ன உடனே இவங்க வந்து அந்த ஆளவந்தாரோட ஒய்ஃப் அழைச்சிட்டு வந்து அந்த பாடியாக காமிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஆளவந்தாரோட ஒரு பல்லு வந்து கொஞ்சம் எடுப்பாக இருக்கும், அதை வச்சு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆளவந்தார் என்ன தான் வந்து சேல்ஸ் பர்சனாக ஜெம்மன் கோவில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில், அதாவது 47க்கு முன்னாடி வந்து அவர் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் மிலிட்ரி ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவரோட எல்லா தடயங்களும் அங்கே இருக்குது, அதாவது தடயம் அந்த சென்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டு அதெல்லாம் வந்து அங்கே மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து இந்த பாடியில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இது அவரோட பாடின்றது கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ தேவகி வீட்டில் தேவகி அவங்க ஹஸ்பண்டு யாரும் இல்லை. ஸோ அதை வந்து விசாரித்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன விஷயம் தெரியுது பார்த்தா, இந்த ரெண்டு பேருமே வந்து 28ஆம் தேதி நைட்டே வந்து பாம்பேக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. அங்கே வந்து தன்னோட ரிலேட்டிவ் வீட்டில் இருந்திருக்காங்க. இவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு வாரம் கழித்து இவங்க போகிறதுக்குள்ள அங்கே வந்து அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த தேவகி மேனன்றவங்களுக்கு வந்து அபர்ஷன் ஆகி அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, ஆக்சுவலி இந்த கேஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆளவந்தார் வந்து ரெண்டு குழந்தைக்கு தந்தையாக இருந்தால் கூட கொஞ்சம் வந்து செக்ஷுவலி வீக் பர்சனாக இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருனா, அந்த கடையில் வந்து நிறையா பொண்ணுங்களை மயக்கி அவங்கள வந்து செட்யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் 22 வயசான நம்ம தேவகி மேனன் அவர்கள். 1951 வந்து இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன் பில்ட் ஆகி இவங்க நல்ல ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா கூட ஆக்சுவலி 1951 எண்டிங்கில் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து இவரை பற்றி தெரிஞ்சு விலகிட்ட அப்புறம் பிரபாகர் மேனன்ற ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா. பிரபாகர் மேனன் வந்து ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்திருக்காரு, ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பத்திரிகைக்கு ஆடு வாங்கி கொடுக்கறதுக்காக, அதாவது இந்த ஜெம்மன் கோவோட ஆடு வாங்கி கொடுக்கறதுக்காக இவங்க கல்யாணம் ஆகிட்டப்புறம் வந்து டச்சிலே இல்லாத அந்த ஆளவந்தரை வந்து திருப்பி வந்து இவங்க வந்து ரீச் அவுட் பண்ணி இந்த பேப்பருக்கு வந்து ஒரு ஆடு கொடுங்க அப்படின்னு கேட்க போக, அதுக்கு வந்து இவர் வந்து வேற ஒரு ஃபேவர் கேட்க இவரை வந்து தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அதாவது இந்த லேடியை வந்து தனியாக இன்னொன்று ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் இஸ் ட்ரைங் டு செட்யூசர் பட் ஷீ இஸ் எஸ்கேப்பிங். இதன் வாக்கில் பிரபாகர் மேனனுக்கு வந்து தன்னோட ஒய்ஃப் மேலே வந்து கொஞ்சம் சந்தேகம் வருது. என்னென்னா, என்னடா இது, நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கும்போதே ஆளவந்தவர் வந்து பயங்கரமாக உரிமை எடுத்துலாம் பேசுகிறேன், ஒருவேளை இவங்களுக்குள்ளே வந்து முன்னாடியே ரிலேஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவருக்கு சந்தேகம் வந்துடுது. நான் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் டீலுக்காக வந்து இஸ் ஆஸ்கிங் செக்ஷுவல் ஃபேவர்ஸ் ஆளவந்தார். ஸோ அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டாலுமே ஹஸ்பண்ட் வந்து இங்கே கொஸ்டின் பண்ணுறதுனால இவங்களால் பதில் சொல்ல முடியல. ஆக்சுவலாக 27ஆம் தேதி நைட்டு வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து மினர்வா தேட்டர் அப்படின்ற ஒரு தேட்டரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து படம் பார்த்துட்ருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு, என்கிட்ட எதுவும் மறைக்காத, இதுவாச்சும் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லும்போது இவங்க அழுதுட்டு, ஆளவந்தார் கூட எனக்கு முன்னாடி வந்து ஒரு ரிலேஷன் இருந்தது நான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறத்துல நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் அவர் வந்து என்னை வந்து வேறு எதுவும் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி அடுத்த நாள் நீ அவனை கூப்பிடு, நம்ம வீட்டுக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இதன் வாக்கில் வந்து அவங்க வீட்டில் வந்து நாராயணன் சொல்லிவிட்டு ஒரு பையன் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தப்பில் அந்த பையனுக்கு இதெல்லாம் நடக்கிறது 28ஆம் தேதி காலையில். ஸோ அந்த பையனுக்கு வந்து காசு கொடுத்துட்டு நீ வெளியில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியை வந்து ஆளவந்தானை கூப்பிட சொல்கிறாரு. இதன் வாக்கில் இவர் வந்து ஒரு மலபார் கத்தியை வாங்கி உள்ளே கிச்சனுக்குள்ளே உழைஞ்சிட்ருக்காரு. நம்மளால் எப்போதும் போல் வந்து கொஞ்சம் வீக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, உள்ளே வந்துட்டு ஆஹா இதுதான் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ட்ரைங் டு மிஸ்பிகேவ். அந்த டைமில் வந்து கிச்சன்லேருந்து அந்த மலபார் கத்தியை எடுத்துகிட்டு வந்து பிரபாகர் மேனன் வந்து ஆளவந்தாரை கண்டந்தோட்டமாக விட்டுறாரு. அதாவது தலையும் முண்டத்தையும் வந்து தனியாக்குறாரு. ஸோ இந்த தலையை வந்து ஒரு அவரோட சட்டை, அதாவது ஆளவந்தாரோட சட்டையிலே வந்து சுருட்டி அந்த தலையை ஒரு ரிக்ஷா பிடிச்சி அந்த ராயபுரம் பீச்சில் வந்து மணலை தோண்டி புதைச்சி வச்சுருக்காரு. ஆனால் அது எப்படி வெளியில் வந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த போலீஸ்கார் வரும்போது எப்படி வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, அலையடிச்சு மண் அங்கேருந்து நவுந்து அந்த தலை வெளியில் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த தலையை கண்டுபிடிச்சாங்க. அடுத்த அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பிரபாகரன் மேனன் அந்த உடம்பு இருக்கு இல்லையா, உடம்பில் வந்து கை காலை வந்து நல்லா வெட்டி அதை வந்து ஒரு க்ரீன் பொட்டிக்குள்ளே வச்சு அந்த பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு 8 மணி நைட்டு வந்து கிளம்பக்கூடிய அந்த இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ், அதாவது போட் மெயில்னு சொல்லுவாங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்தியா டு இலங்கை வரைக்கும் போகக்கூடிய ஒரு சர்வீஸு,
இப்போ இந்த ட்ரெயினை தான் வந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஓடிட்டுருக்கு. தனுஷ்கோடியில் வந்து இப்போ ட்ரெயின் ஓடாது இல்லையா, ஸோ ராமேஸ்வரம் வரைக்கும் தான் ஓடும் ஆக்சுவலி, எக்மோர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும். ஸோ அந்த இதில் வச்சு அந்த பெட்டி தான் வந்து 29ஆம் தேதி ஆகஸ்ட் 1952 வந்து மானாமதுரையில் வந்து கண்டெடுக்கப்பட்ட பெட்டி. ஸோ அந்த பெட்டி இந்த தலையும் சேர்த்து வச்சு இவங்க தான் கொலையாளின்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்கள வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து நிற்க வைக்கிறாங்க. அதில் ஏஎஸ்பி ஐயர்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து ஜட்ஜு. அவர் வந்து என்னதான் இவங்க வந்து கொலை பண்ணியிருந்தாலுமே ஆளவந்தார் மாதிரி உள்ள மனுஷன் வந்துக்க வேண்டிய ஒரு மனுஷன்தான், ஒரு ஒழுக்கம் இல்லாத மனுஷன் வந்து வாழ்ந்து ஒன்றும் ஆக போகிறதில்லை, எவ்வளோ பொண்ணுங்களை வந்து நாஸ்தி பண்ணிருக்க அவனை வந்து கொன்னது வந்து பெரிய தப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பிரபாகருக்கு 7 வருஷமும் தேவகிக்கு 3 வருஷமும் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு பேருமே அவங்க தண்டனை முடியறதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிடுறாங்க, ஏன்னா நன்னடத்தை காரணமாக. அதுக்கப்புறம் அவங்க கேரளா போயிட்டு டீ ஷாப் வச்சு அது வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டாக வந்து இப்போ அவங்க பெரிய ஹை கிளாஸ் ஃபேமிலியாக மாறிட்டாங்கன்றது தான் இப்போ உள்ள ஒரு நியூஸ். இன்னை வரைக்குமே அதாவது அவங்க வந்து இந்த கேஸ் முடிஞ்சிட்ட அப்புறமே அந்த ஜட்ஜோட ஃபோட்டோ வந்து அவங்களோட பூஜை அறையில் வச்சுட்டு கும்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. இதுதாங்க ஒரு பெரிய வழக்குங்க. அதாவது அந்த காலத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்டு, டிஎன்ஏ அனாலிசிஸ், எந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இல்லாமல் தன்னோட அந்த கேஸை முடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் மட்டுமே வச்சு அந்த ராமநாதன் ஐயருன்ற ஒரு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் எங்கெங்கேயோ பிரிஞ்சு போக வேண்டிய இந்த கேஸை வந்து கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி இந்த பாடியும் இந்த ஹெட்டும் வந்து ஒருத்தருடையது தான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க. குற்றவாளிக்கு கொஞ்சம் தண்டனையும் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து ஒரு முடியை வச்சு கூட கொலகாரனை கண்டுபிடிக்கிற அளவு நம்ம டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேஸ் வந்து ரொம்ப புகழ்பெற்றது, ஏன்னா அந்த காலத்தில் மேபி அரவுண்டு ஜஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு கூட பேர் இல்லை, அந்த டைம்லேயே வெறும் அறிவை வச்சே ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேஸ் அப்படின்றதுனால வந்து இந்த கேஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோன் கேஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொண்டு நான் இந்த பதிவு முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் ஆகி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வச்சி செஞ்சிங். இது மாதிரி நிறையா வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஒவ்வொரு கேஸுமாக எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ப்ரொஃபஷனல் யூடியூபர்ஸ் இந்த கேசஸ்லாம் பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் நம்ம நாலேஜுக்கு எவ்வளோ புரியுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.